வணக்கம், ரமேஷ்ஹோம் பேசிகிட்டு இருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். இன்றைக்கி திருமலா இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா, கமெண்ட்ஸில் வந்து நிறைய பக்தர்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு வரீங்க. அதாவது மூலவர், அதாவது ஸ்ரீவாரி மூலவரை வந்து சுவாமியை கிட்ட போய் பார்க்கணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டிருக்கீங்க, ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து சேவா எலக்ட்ரானிக் டிப், நான் அதை பற்றி சொல்லியிருந்தேன், ஆர்ஜித சேவாஸ் பற்றி. அதாவது ஸ்ரீவாரி நிஜபாத சேவா தர்சனம், அஷ்டதள பாத பத்மாராதனா சேவா, இது ரெண்டும் சொல்லும்போது கேட்டிருந்தீங்க. அந்த சேவாஸுக்கு செலக்ட் ஆகணும்னா எப்படி என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து சுவாமியை வந்து கிட்ட போய் பார்க்கணும் நினச்சோம்னா, நான் ஒரு சின்ன ஒரு டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக செலக்ட் ஆவீங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஜென்ரலாக பார்த்தோம்னா சுவாமியை கிட்ட போய் பார்க்கணும் நினச்சவங்க, ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் இருக்குல்ல, அதில் வந்து 10,000 ரூபா பே பண்ணோம்னா சுவாமி கிட்ட போய் பார்க்குற சான்ஸ் இருக்குது. அது ஒரு ஆப்ஷன், அது ஓகே. அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஆலய நிர்மாண ட்ரஸ்ட், அதுக்கு 10,000 பே பண்ணோம்னா ஒரு டைம் ஒரு பக்தர் போய் சுவாமி கிட்ட போய் பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது காசு இருக்கிறவங்க பே பண்ணுவாங்க. ஜென்ரலாக காசெல்லாம் ரொம்ப செலவு இல்லாமல் சுவாமியை கிட்ட போய் பார்க்கணும்னு நினச்சோம்னா, ஒரு சிம்பிள் டிப்பாக சொல்கிறேன். இது வந்து சுவாமியை கிட்ட போய் பார்க்கணுன்னு நினச்சாலும் சரி, சேவா எலக்ட்ரானிக் டிப்பில் எப்படி செலக்ட் ஆகணும் அப்படின்னாலும், இது ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சராக நான் சொல்கிறேன். இதுக்கு என்ன பண்ணோம்னா, ஆன்லைனில் நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போது அதாவது சேவா எலக்ட்ரானிக் டிப், சேவா எலக்ட்ரானிக் டிப்ன்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டு ஆர்ஜித சேவாஸ், அந்த சேவாஸை செலக்ட் பண்ணணும். அதில் சேவாஸ்ன்னு பார்த்தோம்னா அர்ச்சனா, அஷ்டதள பாத பத்மாராதன சேவா, நிஜபாத சேவா தர்சனம், தோமாலா சேவா, சுப்பிரபாத சேவா, இது 5 சேவாஸ் இருக்கும். அதில் நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணணும்னா, செலக்ட் ஆகணும் அந்த எலக்ட்ரானிக் சேவா டிப்பில் செலக்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, அதில் வந்து சேவாக்கு போகணும்ன்ற மைண்ட் இல்லாமல் சுவாமியை கிட்ட போய் பார்க்கணும்ன்ற மைண்டை வச்சு அந்த சேவாஸ் செலக்ட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எவ்ரி மந்த் வந்து எவ்ரி ஃப்ரைடே, ஃபஸ்ட் ஃப்ரைடே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. மாதம் மாதம் ஃபஸ்ட்டு ஃப்ரைடே காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த சேவா எலக்ட்ரானிக் டிப்பில். அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 3 டேஸ் 4 டேஸ் வந்து லைவில் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் செலக்ட் பண்ணி எல்லாம் முடிச்ச அப்புறம் தான் லக்கி டிப்பில் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து செலக்ட் ஆனால் மெசேஜ் வரும். அது ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சிம்பிளாக இது ஒரு டிப்பு என்ன சொல்கிறேன்னா, சேவான்றது பர்டிகுலராக நீங்கள் சுப்பிரபாத சேவா போகணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அது செலக்ட் பண்ணணும்னா அது வரைக்கும் செலக்ட் பண்ணாதீங்க. எல்லாமே 5 செலக்ட் பண்ணுங்கள். சுப்பிரபாத சேவான்றது 30 டேஸ்க்கு இருக்கும். அந்த 30 டேஸ் 30 நாளும் செலக்ட் பண்ணுங்கள். அந்த டிக்கு க்ரீன் டிக் வரும், 30 நாளுக்கும் செலக்ட் பண்ணுங்கள். நிஜபாத சேவா தர்சனம் வச்சுக்கோங்களேன், எவ்ரி ஃப்ரைடே இருக்கும். மாதத்தில் எத்தனை ஃப்ரைடே இருந்தோ அத்தனை ஃப்ரைடே செலக்ட் பண்ணுங்கள். தோமால சேவா அதுவும் எவ்ரி டியூஸ்டே வென்ஸ்டே தர்ஸ்டே நடக்கும். எத்தனை ஆப்ஷன் இருக்கோ அத்தனை எல்லாமே டிக் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ஏன்னா நம்ம வந்து உடனே பேமெண்ட்டு வந்து பண்ண போகிறதில்ல, நம்ம செலக்ட் ஆன அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா மெசேஜ் வரும். ஸோ அப்போ தான் நம்ம பே பண்ண போகிறோம். அதனால் பிரச்சனை கிடையாது, மாதம் மாதம் பண்ணிக்கிட்டே வாங்க. எவ்ரி ஃப்ரைடே காலையில் 10 மணிக்கு செலக்ட் பண்ணுங்கள். எல்லாமே செலக்ட் பண்ணி ஆப்ஷன்லாம் சென்ட் பண்ணுங்கள். செலக்ட் ஆனால் மெசேஜ் கண்டிப்பாக வரும். சுவாமியை கும்பிட்டுக்கிட்டு, அதாவது நான் வந்து சுவாமியை வந்து கிட்ட உங்களை வந்து நான் சாமியை வந்து கிட்ட வந்து பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அந்த மனசில் வச்சு கும்பிட்டுக்கிட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது ஒரு சின்ன சிம்பிள் டிப்பு தான் இது. அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிஜபாத சேவா தர்சனம், சுவாமியோட பாதம் பார்க்கணும்ன்ற மாதிரி அது வரைக்கும் செலக்ட் பண்ணிப்பாங்க. அப்படி பண்ணாதீங்க, எல்லா சேவாவும் டிக் பண்ணுங்கள். ஏன்னா சுவாமியை கிட்ட பார்க்கறதுக்கு ஒரு வையன்றது இது தான். நம்ம போல் பக்தர்களுக்கு வந்து ஒரு வை வந்து இது தான். ஸோ அதனால் எல்லா ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று மாட்டோம். அதுதான் இது வந்து இப்போ ப்ரெசென்ட் கோவிட் எஃபெக்ட்னால ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் உடனே இப்போ போய் செலக்ட் பண்ணாதீங்க. அதில் வந்து ஆப்ஷன் கூட இருக்குது, ஆனால் அது ஓப்பன் ஆகாது. ஸோ இப்போ ப்ரெசென்ட் வந்து அது வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணலை. ரிலீஸ் பண்ணாங்கன்னா உடனே செலக்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்ருக்கேன், ரெடியாயிருங்க. கண்டிப்பாக ஏதோ ஒன்று மாட்டோம். இதில் வந்து அஷ்டதள பாத பத்மாராதன சேவான்றது செலக்ட் ஆனோம்னா அந்த பக்தர் வந்து மகாபாகியசாலியாக தான் சொல்லணும். ஏன்னா கிட்டக்கிட்ட அரை மணி நேரம் சுவாமியை பார்க்குற சான்ஸ் அந்த அஷ்டதள பாத பத்மாராதன சேவாவில் சான்ஸ் இருக்குது. எல்லாமே இருக்குது, எல்லாத்துலேயும் ஒரு 20 நிமிஷம் கண்டிப்பாக பார்க்குற சான்ஸ், 10 நிமிஷம் தான் பார்க்கலாம் மிச்சம்லாம். அஷ்டதள பாத பத்மாராதன சேவையில் மாத்திரம் அரை மணி நேரம் பார்க்குற சான்ஸ் இருக்குது சுவாமியை கிட்ட போயிட்டு. அந்த சேவாக்கான மாட்டுச்சுன்னா மகாபாகியசாலி தான் அந்த பக்தர். இதில் வந்து கண்டிப்பாக சுப்பிரபாத சேவா, நிஜபாத சேவா தர்சனம்,
இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று மாத்திரம் மாட்டோம், அதில் தான் டிக்கெட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் அதில் கண்டிப்பாக ஏதோ ஒன்று மாட்டோம். அது எந்த சேவான்றது விட்டுடுங்க, சாமியை போய் கிட்ட பார்க்கணும் அவ்வளோதான். அதை மைண்டில் வச்சு இந்த அஞ்சு ஆப்ஷனும் செலக்ட் பண்ணுங்கள். அது எத்தனை நாளைக்கு கொடுத்துருக்குறாங்களோ எல்லாமே செலக்ட் பண்ணுங்கள், செலக்ட் ஆகும். செலக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று மாட்டோம். இதில் டிக்கெட் காஸ்ட்னு பார்த்தோம்னா எல்லாமே ஒரு 200 ருபீஸ் இந்த 300 ருபீஸ் நடுவில் தான் இருக்கும். அஷ்டதல பாத 16 ஆதன சேவா மாத்திரம் 1250 ரூபா டிக்கெட். அது ஈச் பர்சனுக்கு ஒரு டிக்கெட் 1+1, அதாவது ரெண்டு பேர் அலோவ் பண்ணுவாங்க ஒரு லக்கி டிப்பில் செலக்ட் ஆனவங்களுக்கு. அதுதான் இந்த இன்ஃபர்மேஷனு. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். மெசேஜ் வந்து ஒரு 2-3 நாள் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க, அப்போ வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். எப்படி உங்களுக்கு அட்வான்ஸ்டாக தான் இது வந்து லக்கி டிப் இருக்கும். அதாவது இது மாதம் வந்து ஜூன் நினச்சிக்கோங்களா, ஒரு ஆகஸ்ட்டு அப்படி இருக்கும், ஒரு 2-3 மாதம் தள்ளி தான் இருக்கும். அதனால் நீங்கள் செலக்ட் ஆனால் கூட ட்ரெயின் டிக்கெட் எதனா ரிசர்வ் பண்ணுறதுக்கெல்லாம் நம்மளுக்கு வசதியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது வந்து சுவாமியை கிட்ட போய் பார்க்கணும்னு மைண்டில் வச்சு பண்ணுங்கள், கண்டிப்பாக செலக்ட் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த கோவிட் எல்லாம் கிளியர் ஆன அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா, இந்த சேவா எலக்ட்ரானிக் டிப்ன்ற ஆப்ஷன் ரிலீஸ் பண்ணாங்கன்னா புக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க, புக் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டோட மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.